அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்கோடர் ரெசல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்கோடர்னா என்ன, லீனியர் என்கோடர்னா என்ன, அப்புறம் ரோட்டரி என்கோடர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்குறது ஒரு ரெண்டு என்கோடர்ஸ். இந்த என்கோடர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேம் டேக்ல பாருங்கள், அந்த ஸ்டிக்கரில் ரெசல்யூஷன் சொல்லிட்டு 1000 போட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெசல்யூஷன் எப்படி பார்க்குதுன்னா, இந்த 32768ன்றது தான் ரெசல்யூஷன். இது வந்து ஒரு ரோட்டரி என்கோடர் அப்சொல்யூட்னு சொல்லியிருக்காங்க. இது ரோட்டரி என்கோடர் இன்க்ரிமெண்டல் வச்சுக்கலாம். சரி, நம்மளுக்கு ஒரு என்கோடர் இருக்குது, அந்த என்கோடரை வச்சு நம்ம ஃபீட்பேக் வந்து எடுப்போம். இது மட்டும் தான் தெரியும் என்கோடர்னா என்ன. நம்ம வந்து ஒரு சம்திங், ஏதோ ஒரு பொசிஷன் ஃபீட்பேக் ஆர் வெலாசிட்டி ஃபீட்பேக்காக எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் என்கோடர். ஆனால் இந்த என்கோடரில் எதுக்காக இந்த ரெசல்யூஷன் சொல்லிட்டு இந்த 1000 சொல்கிறாங்க, அதனால் என்ன அர்த்தம், இதில் வந்து 32768 சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்மளுக்கு ரெசல்யூஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். சரி, ஒரு ரெசல்யூஷன்னா என்ன, இன் மேத் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் த டேர்ம் ரெசல்யூஷன் ஸ்பெசிஃபைஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் கேன் பி மெஷர்ட் ஆர் அப்சர்வ் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசல்யூஷன்னா என்ன, ஒரு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் கேன் பி மெஷர்ட், எது வந்து மெஷர் பண்ண முடியுதோ இந்த ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. சரி, இப்போ என்கோடரில் அது என்ன மீனிங்னா, என்கோடர் அந்த டிவைஸ்னால எந்த அளவுக்கு ஒரு சின்னதான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியுதோ அதுதான் ரெசல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள், என்கோடர் ரெசல்யூஷன் இஸ் த நம்பர் ஆஃப் மெஷரிங் செக்மெண்ட்ஸ் ஆர் யூனிட்ஸ் இன் ஒன் ரெவல்யூஷன் ஆஃப் அன் என்கோடர் ஷாஃப்ட் ஆர் 1 inch per mm of a linear scale அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ரோட்டரி மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம என்கோடர் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு ரெவல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரெவல்யூஷனுக்கு எத்தனை செக்மெண்ட்ஸ் வந்து என்கோடர் கொடுக்கும் அப்படின்னு இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு ரோட்டரின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு டிஸ்க், ஒரு என்கோடர் டிஸ்க். இதில் எவ்வளோ அந்த சின்ன சின்ன ஒயிட் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரெவல்யூஷனுக்கு நம்மளுக்கு எத்தனை செக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும், எவ்வளோ சின்ன சின்னதாக எவ்வளோ மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்கிறது தான் இந்த என்கோடர் ரெசல்யூஷன். இது வந்து நம்மளுக்கு ரோட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா பிபிஆர்னு சொல்லுவாங்க, பல்ஸ் பர் ரெவல்யூஷன். இதுவே வந்து இந்த லீனியர் ஸ்கேல் லீனியராக இருக்குது அப்படின்னா நம்ம இன்ச்சஸில் சொல்லுவோம், ஓகேங்களா, ஆர் 1 inch பர் எம்எம், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய யூனிட் வந்து மாறும். ஆர்பிஎம் வேற, ரெவல்யூஷனுக்கு வேற, பிளஸ் லீனியர் பொசிஷனுக்கு வேற. அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, என்கோடர் ரெசல்யூஷன் இஸ் காமன்லி மெஷர்ட் இன் பல்சஸ் பெர் ரெவல்யூஷன் ஃபார் இன்க்ரிமெண்டல் என்கோடர்ஸ் அண்ட் பிட்ஸ் ஃபார் அப்சல்யூட் என்கோடர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்க்ரிமெண்டல் என்கோடர்ஸ் அப்படின்னா எப்படி சொல்றாங்க, பிபிஆர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து இன்க்ரிமெண்டல் என்கோடர்ல யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இந்த ரோட்டரி மோஷன்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ அந்த இடத்துல வந்து பிபிஆர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பல்சஸ் பெர் ரெவல்யூஷன். அதாவது ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் இதில் வந்து 1000 ரெசல்யூஷன் பார்த்தோம். ஸோ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுக்குள்ள ஒரு என்கோடர், அந்த என்கோடர் வந்து 1000 பல்ஸ் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ அப்சல்யூட் என்கோடர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்சல்யூட் என்கோடர்ஸ் இது வந்து 32768, இது வந்து அப்சல்யூட். இந்த என்கோடர் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு திருப்பி அதே ஆரிஜின் பாயிண்ட் வர்றதுக்குள்ள நான் 32768 பல்சஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக 1000 பல்சஸ் கொடுக்குது, ஏன் 1001 பல்சஸ் கொடுக்கலாம், 1002 பல்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும் உங்களுக்கு. எதுக்காக 1000 மட்டும் கொடுக்குது, ஏன் 2000 கொடுக்கலாம்ல, 3000 கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி. சரி, இப்போ அது பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன்ன்றது ஒரு ஒரு மேனுஃபேக்சரை பேஸ் பண்ணி மாறும், ஒரு ஒரு என்கோடரை பேஸ் பண்ணி மாறும், ஓகேங்களா. அவங்க மேனுஃபேக்சரர் வந்து இந்த என்கோடர் 1000 தான் கொடுக்கும், இந்த என்கோடர் 2000 கொடுக்கும் சொல்லிட்டு ஒன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது. எந்த இதில் சொல்கிறேன், இது வந்து எதில் மாற்ற முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்க் டைப் ஆஃப் டிஸ்க் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே காமிக்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி டிஸ்க் வச்சு நம்ம என்கோடர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய் எக்ஸ்ட்ரா லைன்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு என்கோடரில் அதை மாற்ற முடியும், அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். சரி, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர் ரெசல்யூஷன் ஒரு பேசிக்காக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த என்கோடர் ரெசல்யூஷன் கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும், மினிமம் ரெக்கார்ட் ஆஃப்செட்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
ஒரு டிஸ்க் இந்த டிஸ்க் இருக்கு இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது 0 டு 360 டிகிரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு 6 டிகிரிக்கும் எனக்கு ஒரு பல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஓகேங்களா ஒரு ஒரு 6 டிகிரிக்கும் எனக்கு ஒரு பல்ஸ் வேணும் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எத்தனை பல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே பாருங்கள் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ என்கோடர் மஸ்ட் கிவ் அ ஹை சிக்னல் எவ்ரி 6 டிகிரி த டிஸ்க் ஹேஸ் 360 டிகிரி மெக்கானிக்கல் டிகிரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மெக்கானிக்கல் டிகிரி இருக்குது ஸோ என்கோடர் வந்து எனக்கு எவ்ரி 6 டிகிரிக்கும் ஒரு பல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அப்படின்னா இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா இது வந்து பிபிஆர் நம்மளுக்கு பிபிஆர் வேணும் அப்படின்னா 360 டிகிரி பை மினிமம் ரெக்கார்ட் ஆஃப்செட் அதாவது நம்மளுக்கு 6 டிகிரின்ற ஆஃப்செட் வேணும் ஸோ நம்ம 360 பை 6 போட்டோம் அப்படின்னா 60 பிபிஆர் கிடைக்குது இப்போ 60 பல்ஸ் பெர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம என்கோடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் சுற்றுது அப்படின்னா என்கோடர் வந்துட்டு நம்மளுக்கு 60 பல்சஸை வந்து கொடுக்கும் ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்குள்ளே ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன என்ன டிசைட் பண்ணலாம் இது மூலயமா இப்போ எனக்கு வந்து 30 பல்ஸ் வந்திருக்கு என்கோடர் இருந்து அப்படின்னா இதில் 60 பாதி 30ன்னா அப்போ 360 பாதி எவ்வளோ 180 ஸோ 180 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 60 இருக்குது 50 பிபிஆர் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிபிஆர் தான் 6 டிகிரி 2 பிபிஆர் தான் 12 டிகிரி 3 பிபிஆர் தான் 18 டிகிரி இந்த மாதிரி ஓகே இப்போ இப்படி தான் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் என்கோடர் ரெசல்யூஷனை நம்மளுடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஆஃப்செட் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல 3 டிகிரியில் மெஷர் பண்ணணுமா அப்படின்னா இங்கொரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ரெசல்யூஷன் நம்மளுக்கு வேணும் 360 டிகிரி அண்ட் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த டிஸ்க் சுற்றுறப்ப எவ்ரி 3 டிகிரிக்கும் எனக்கு வந்து ஒரு பல்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ 360 பை 3 போட்டால் 120 பிபிஆர் ஸோ 120 பல்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்கோடர்லேருந்து இப்போ ஒரு பல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 3 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பல்ஸ் வருது அப்படின்னா 6 டிகிரி ஓகே அதே மாதிரி நம்ம வந்து மோட்டரை ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் வந்து ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ அந்த ரொட்டேட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒன் ரெவல்யூஷன் கிடைக்கும் இங்கேருந்து ஒன் ரெவல்யூஷன் கிடைக்குதுங்களா ஸோ இதை வச்சு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சோர்ஸ்லேருந்து ஒன்று கொடுக்குறேன் சிக்னல் கொடுக்குறேன் நீ வந்து எனக்கு 10 டிகிரி மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ 10 டிகிரி மூவ் ஆகணும்னா நம்மளுக்கு எத்தனை பல்சஸ் தெரியும்னு சொல்லிட்டு எத்தனை பல்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் 10 டிகிரிக்கு இப்போ 3 டிகிரிக்கு ஒரு பல்ஸு 6 டிகிரிக்கு 2 பல்ஸு 9 டிகிரிக்கு எத்தனை 3 பல்ஸ் கொடுக்கணும் ஸோ 3 பல்ஸ் 3 point something அந்த ஒரு மைனூட் ரேஞ்சில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 10 டிகிரி கிடைக்கும் 3.1 வச்சுக்கலாம் ஓகே ஸோ 3 பல்சஸ் நான் 3 பல்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகுனா மோட்டரு இந்த 3 டிகிரி ரொட்டேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம இதை வச்சும் ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும் நாமளாம் வந்துட்டு நம்மளுடைய ஒரு என்கோடோட ரெசல்யூஷன் கால்குலேட் பண்ணோம்னா இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பிபிஆர் தெரியணும் அப்படின்னா 360 டிகிரி பை நம்மளுக்கு எவ்வளோ ஆஃப்செட் வேணுமோ அந்த ஆஃப்செட் சரி என்கிட்ட வந்து பிபிஆர் தெரியும் ஆனால் ஆஃப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இஃப் யூ ஆல்ரெடி நோ ஹவு மெனி பல்சஸ் யுவர் என்கோடர் கேன் ரிசீவ் டியூரிங் ஆன் சைக்கிள் யூ கேன் கால்குலேட் த ஸ்மாலஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் யூ கேன் மெஷோ இட்ஸ் அ ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆஃப்செட் தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து 360 டிகிரி இது வந்து ஃபிக்ஸ்டு டிவைடட் பை பிபிஆர் இப்போ எனக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து 4192 பிபிஆர் என்னுடைய என்கோடர் வந்து 4192 பல்சஸ் கொடுக்கும் அப்படின்னா எனக்கு அதோட ஆஃப்செட் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 360 டிவைட் பை 4192 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் உங்களுடைய ஆஃப்செட் ஸோ ஒரு ஒரு பல்ஸுக்கும் 0.08 டிகிரி நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும் அது கிடைக்கும் மெஷர் பண்ணும் இப்போ நீங்கள் இதில் பாதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பல்சஸில் பாதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும் இந்த பல்ஸில் 4192 பல்ஸ் இருக்குது அதில் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா 0.08 மூவ் ஆகும் ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா 0.16 மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம என்கோடரோட ரெசல்யூஷனை கால்குலேட் பண்ணணும் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அடுத்து வர வீடியோஸில் இன்க்ரிமெண்டல் என்கோடர்ஸ் அதுக்கு எப்படி ரெசல்யூஷன் கால்குலேட் பண்ணுறது சரிங்களா அப்புறம் அப்செக்ட் என்கோடர்ஸ் அப்படின்னா என்ன அதுக்கு எப்படி இந்த ரெசல்யூஷன் கால்குலேட் பண்ணுறது ப்ளஸ் என்கோடர்ஸில் யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ்னு இருக்குது அது உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அப்செக்ட் பார்க்கும்போது ஸோ அதை பற்றியும் தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் என்கோடர்னா என்ன என்கோடர் ரெசல்யூஷன்னா என்ன அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்